Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்னுடைய craft things பார்க்கலாம். எல்லாருக்குமே வந்து craft things பார்க்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ என்னுடைய craft collections பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So, in the box, we use அடிக்கடி things எல்லாமே இருக்கும். Glue gun, scissor, paint, bead stickers. இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்லாம் வந்து இதில் வச்சிருப்பேன். ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு ஒன்றுனா எடுத்து பார்த்துடலாமா? ஃபஸ்ட் வந்து க்ளூகன். இது வந்து 40 வாட்ஸ். ஃபஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒரு க்ளூகன் யூஸ் பண்ணியிருப்பேன். அது வந்து 20 வாட்ஸ். அது வந்து சின்ன சைஸ், இது பெரிய சைஸ். ஸோ அந்தந்த க்ளூகன் சைஸ்க்கு ஏற்ற ஸ்டிக்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து 40 வாட்ஸ் க்ளூகனுக்குரிய ஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் க்ளூகன் பற்றின ஒரு ரிவ்யூ போடுறேன். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து டபுள் சைட் டேப். இது வந்து நம்ம நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பீட் ஸ்டிக்கர்ஸ். இது வந்து பீட்ஸை வந்து லைனாக ஒட்டி வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வீடியோவில் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து 4 பீஸ் மொத்தமாக 50 ருபீஸ் கொடுத்தாங்க. இந்த நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த சின்ன சைஸ், இது வந்து ஒரு பீஸ் வந்து 25 ருபீஸ். ஸோ இந்த இதிலேருந்து தான் நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு எடுத்து ஒட்டணும். இது வந்து ஃபிஷ் ஒயர். இது வந்து பைனாப்பிள் கிராஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கினேன். நான் பண்ணிட்டேன் பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஸோ அதை அப்லோட் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து ஃபெஃபிகால் அண்டு ஃபெஃபி ஸ்டிக்ஸ் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 2 சைஸ் சீசர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளார். இது வந்து எதுக்காவது தேவைப்படும்னு வச்சுருக்கேன், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பென்சில் ஸ்கெட்ச். அப்புறம் நம்ம டிராயிங் வரைகிறதுக்காக பென்சில். அப்புறம் இது பேர் என்னென்னு தெரியல, இடுக்கி மாதிரி இருக்குது. இது வந்து நம்மளால் கையை வச்சு எடுக்க முடியாத இடத்துல இதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கிராஃப்ட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கத்தி, தெர்மாகோல் யூஸ் பண்ணுறதுக்கு, பேப்பர் வெட்டுறதுக்காக 2 சைஸில் வந்து நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பட்ஸ். இது வந்து காலி ஆகிட்டு நம்ம வந்து நிறையா கிராஃப்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம், நல்லா யூஸ் ஆகும். அப்புறமா கிளாஸ் கலர்ஸ். இது வந்து வாட்டர் பேஸ்டு, ஸோ ரொம்ப தண்ணியாக தான் இருந்தது. இதோடய ப்ரைஸ் வந்து 85 ருபீஸ். இது வந்து எனக்கு எப்போ யூஸ் பண்ணலான்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஸோ நான் யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன். அவங்களும் ஒரு சாம்பிள் பிக்சர் கொடுத்துருக்காங்க, நம்ம அதில் வந்து பெயிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. 6 கலர்ஸ் தான் இதில், ஆனாலும் எல்லாமே அழகாக இருந்தது. ரெட் கலர், பிங்க் கலர், ஸ்கை ப்ளூ கலர் அப்படி நல்லா இருந்தது. இது வந்து பிளாக் கலர், நம்ம அவுட்லைன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து 2 நாசில் கொடுத்துருக்காங்க, 2 சைஸ். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த இது வச்சினாலும் நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நான் சீக்கிரமாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கர். நம்மளுக்கு வந்து 10 கலர்ஸுமே தேவைப்படும். ஸோ நான் மொத்தமாக வாங்கிட்டேன். இது வந்து நார்மல் நம்ம ஸ்கெட்சில் இருக்கோம் இல்லையா அந்த எல்லா கலருமே இருந்தது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல் தான் அது. அடுத்தது வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட். கிராஃப்ட்க்கு வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் தான். இதில் வந்து டோட்டலாக 10 கலர்ஸ் இருந்தது. பட் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற பிங்க் கலர், கோல்டன் கலர் இதெல்லாம் இல்லை. ஸோ நான் வந்து அது தனியாக வாங்கினேன். இது வந்து ஒரு பெயிண்ட் வந்து 25 ருபீஸ். ஸோ 2 கலர் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து போஸ்டர் பெயிண்ட், போஸ்டர் கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 12 கலர்ஸ் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 170 ருபீஸ் தான். ஆனால் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து 200 ருபீஸ் அந்த பாக்ஸ் மட்டுமே. பட் அதை விட இது விலை கம்மி தான். ஸோ இதை யூஸ் பண்ணலாம் நம்ம அதிகமாக. நெக்ஸ்ட் வந்து ப்ரஷஸ். நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு தேவையான ப்ரஷஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த 2 ப்ரஷஸ், இதோட விலை வந்து 140 ருபீஸ் ரெண்டுமே சேர்த்து. ஸோ கண்டிப்பாக இது வந்து அவ்வளோ ரூபாய்க்கு ஒர்த்தான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரெஸ்லாம் வந்து 6 ருபீஸ் தான். நான் ஃபஸ்ட்டு இதை பார்த்துருந்தேன்னா அதை வாங்கியிருக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அது வேண்டாம். அப்புறமா வந்து இந்த மாதிரி கிராஸ்,
இது வந்து நம்ம தனித்தனியாக வாங்கினோன்னா ஒரு பீஸ் 3 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ இது மொத்தமாகும் போது கவுண்ட் பண்ணி பார்த்தேன், விலை கம்மியாக தான் தெரிஞ்சுது. ஸோ மொத்தமாகவே வாங்கிட்டேன், நல்லா இருக்குது. இது வந்து நான் ஒரு கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், பட் அது எடிட்டிங் இன்னும் முடியல, நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பீட்ஸ் அப்புறம் ஹூக்ஸ் இதெல்லாம் சேர்த்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து 3 கலர் பீட்ஸ் வந்து வச்சுருக்கேன். அப்புறமா இது வந்து ஜமிக்கி, 2 கலரில் ஜமிக்கி, ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலரில் ஜமிக்கி வச்சுருக்கேன். இதுமே வந்து நம்ம இனிமேல் தான் யூஸ் பண்ணணும். தென் வந்து வாட்டர் பால்ஸ், நம்ம வந்து சின்ன பிள்ளையில் விளையாண்டுருப்போம் இல்லையா, தண்ணியில் போட்டால் இந்த பால் வந்து கொஞ்சம் பெருசாகும், நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது கிராஃப்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகுமேன்னு வாங்கி வச்சுருக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டே எல்லா வீடியோவும் ஏன் போடுறேன்னா, நம்ம யூஸ் பண்ண பிறகு எல்லாமே அழுக்காயிரும், அங்கங்கே பெயிண்ட் ஒட்டிக்கிறோம், நல்லா இருக்காது. ஸோ அதான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறமா யூஸ் பண்ணலான்னு போட்டுட்டேன். ஸோ இது வந்து சின்ன பிள்ளைங்க விளையாடுற பெயிண்ட், நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபேப்ரிக்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட விலை வந்து 20 ரூபீஸ் தான். ஸோ ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து ஒரு கம், ஸ்ட்ரா அண்ட் ஐ ஸ்டிக்ஸ், இதை வச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பாஞ்ச், அடுத்தது வந்து கில்ட்டர் ஃபோம் ஷீட். கில்ட்டர் ஃபோம் ஷீட் இது வந்து கிராஃப்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட கிராஃப்டை வந்து ரொம்ப அழகாக்கி கொடுக்கும். இதில் வந்து நான் 7 கலர்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் ஷீட்ஸ், இதோட ப்ரைஸ் வந்து 3 ரூபீஸ்னு நினைக்கிறேன். அப்புறமா கலர் பேப்பர்ஸ், இதில் வந்து க்ரீன் கலர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோன்னு நிறையா வாங்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து டிஷ்யூ பேப்பர், டிஷ்யூ பேப்பர் வச்சு நிறைய அழகான கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் வாங்கி வச்சுருக்கிறேன். இதில் வந்து 100 பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சீக்கிரமாகவே இதை யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபைனலாக இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் வாங்கி வச்சுருக்கிறேன் கிராஃப்ட்டுக்கு தேவைப்படும்னு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஓவரால் கிராஃப்ட் கலெக்ஷன்ஸ். உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து தந்துக்கிட்டே இருங்க, நம்ம வந்து இன்னும் மேலே மேலே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.